வணக்கம், நான் ஏசர் பேசுறேன். சமவித்து சமவித்து சம ட்விஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல நடந்த சமவித்து சமகத்து சம ட்விஸ்ட் தான். இந்த ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்தவரை நிறைய பேர் சம சொதப்பல் அப்படின்னு சொல்ற ரெண்டு விஷயங்க. ஒண்ணு, இந்த புஜாராவை ஏன் பாஸ் சிஎஸ்கே டீமுக்கு எடுத்தாங்க. ஏற்கனவே போன வருஷம் நம்ம ஐபிஎல்ல சம சொதப்பல் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இவர் வேற எடுத்திருக்காங்க. இவர் வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுவாரு, எல்லா மேட்சும் நம்ம தோக்க தாங்க போறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல, நீங்க என்ன பாருங்க, தூள் கலப்ப போறாரு புஜாரா. ஏன்னா அவரு டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங். அது மட்டும் இல்ல, அவரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், பயங்கர பேஷன்ஸ் இருக்கு அவருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2014ல தான் அவர் லாஸ்ட் ஐபிஎல் ஆடிருக்காரு. அதனால ஐபிஎலுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா மகனை பூந்து வளரணும், நம்மளோட திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு மனுஷன் வெளியில இருப்பாரு. இப்போ தோனி கேப்டன்ஸ்ல அவர் வாழும் போது தோனி அவரை சும்மா அப்படி யூஸ் பண்ணிப்பாரு. அதனால அவர் உண்மையில நல்லா வாழ போறாரு இந்த ஐபிஎல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, புஜாராவோட பேஸ் அமௌண்ட் 50 லட்சத்துக்கு தான் அவர் எடுத்திருக்காங்க. சோ வந்தா மலை போனா அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் சிஎஸ்கேவை அவர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்களேன். சரி, அடுத்த சொதப்பல் அப்படின்னு நிறைய பேர் பேசுறது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி செம கியூட்டான ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப புஜாராவை சிஎஸ்கேல செலக்ட் பண்ண உடனே அவர் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோல சிஎஸ்கே அபிஷியல்ஸ்க்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி அப்படின்னு அவர் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தோனியை பத்தி ஏதோ சொல்றாருங்க. அப்போ அவர் மடியில இருந்த அவரோட கியூட்டான குழந்தை அவரை திரும்பி பார்த்து உங்க தலை சூப்பர் அப்படின்னு சொல்லுங்க. செம கெத்து இல்ல தலை தோனி அப்படின்னாலே. அடுத்த சொதப்பல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை இந்தியன் செலக்ட் பண்ணதுதாங்க. ஆனா ஆமாங்க, மும்பையில லோக்கல்ல நிறைய நல்ல நல்ல போலர்ஸ் இருக்காங்க, நிறைய விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு டெண்டுல்கர் பையன் அப்படிங்கறதுனால அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பை இந்தியன் செலக்ட் பண்ணிருக்காங்க. இங்க கூட பாலிடிக்ஸ் வாழ்ந்து பாருங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் செம கெத்து அப்படின்னா ரெண்டே பேர் தாங்க. ஒன்னு கிறிஸ் மோரிஸ், இன்னொன்னு தல அஜித்தோட ஃபேன்ஸ். என்னது தல அஜித்தோட ஃபேன்ஸா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுதுங்க. இப்ப சென்னையில டெஸ்ட் மேட்ச் நடந்ததுல இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும், அப்போ நம்ம தல அஜித்தோட ரசிகர்கள் மோயின் அலியை பார்த்து, ஏன்பா மோயின் அலி தல படத்தோட வலிமை அப்டேட் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அட என்னப்பா இவங்க போய் மோயின் அலி கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்பதான் புரியுது, தல அஜித்தோட ரசிகர்கள் பயங்கரமா முன்னாடியே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மோயின் அலிய சிஎஸ்கே செலக்ட் பண்ண போறாங்க, மோயின் அலி சென்னைக்காரராக போறாரு அப்படின்னு தெரிஞ்சிட்டுதான் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. செம கெத்துப்பா உண்மையில தல அஜித்தோட ஃபேன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ் மோரிஸ் உண்மையில செம கெத்து தாங்க. ஏன்னா அவர் தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே. அதாவது 16.2 கோடி ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அவரை வாங்கியிருக்காங்க. உண்மையில அவர் செம கெத்து தான் இல்லைங்களா. இந்த ஐபிஎல் ஆட்சியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு செம கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ஆட்சியை பொறுத்தவரையிலும் செம ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, சில பிளேயர்ஸ் அவங்களோட பேஸ் அமௌண்ட்டை விட, அதாவது அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட்டை விட பல மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து சும்மா கோடி ரூபாய் கொடுத்து அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணத்தை அவங்க மேல அள்ளி வீசிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சேதன் சக்காரியா அப்படிங்கிறவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் 1.2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அவரோட பேஸ் அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா, 20 லட்சம் ரூபாய். இதாவது பரவாயில்லைங்க. ரிலே மெரிடித் கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப், சாரி அவங்க இப்ப பேரை மாத்திட்டாங்கல்ல, பஞ்சாப் கிங்ஸ், 8 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அவரோட பேஸ் அமௌண்ட் 40 லட்சம். அப்புறம் நம்ம ஷாருக் கான கிங்ஸ் 11 பஞ்சாப், ஐயோ மறுபடியும் கிங்ஸ் 11 பஞ்சாப் சொல்றேன், பஞ்சாப் கிங்ஸ் 5.25 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அவரோட பேஸ் அமௌண்ட் 20 லாக்ஸ் தான். அதே மாதிரி தாங்க இந்த கிருஷ்ணப்பா கௌதம் இருக்காரு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க, அவரோட பேஸ் அமௌண்ட் 20 லட்சம் தான். ஆனா அவருக்கு 9.25 கோடி தரம் வாயா அப்படின்னு சிஎஸ்கே கூப்பிட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு அவர் ஒர்த்தா இருப்பாரா அப்படின்னு பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இப்போ தமிழ்நாடுக்கு செம கெத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல ஒரு ஊர்ல இருக்க பிளேயர்ஸ் யார் யார் எவ்வளவு விளாடுறாங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட் போட்டோம்னு வச்சுங்களேன். ஆந்திரால இருந்து 4 பேர், ஜார்க்கண்ட்ல இருந்து 6 பேர், டெல்லியில இருந்து 9 பேர், உத்தரப்பிரதேஷ் கர்நாடகால இருந்து 11 பேர், மும்பை பஞ்சாப்ல இருந்து 12 பேரு, இப்ப பாருங்க செம கெத்து தமிழ்நாடுல இருந்து 13 பேர் விளாடுறாங்க இந்த ஐபிஎல்ல. இந்த ஐபிஎல் ஆட்சியை பொறுத்தவரைக்கும் போலர்ஸ் எல்லாம் செம கெத்துங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ் மோரிஸ், மேக்ஸ்வெல், மோயின் அலி, அப்புறம் ஆஸ்திரேலியன் போலர் ஜெய் ரிச்சர்ட்சன், இவங்க எல்லாம் 14 கோடி, 7 கோடி, 16 கோடி அப்படின்ட்டு எல்லா டீமும் சும்மா காசை அள்ளி வீசி 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 அழியோ வாரிக்கோன்னு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. இதை பார்த்து இங்கிலாந்து பிளேயர் சாம் பில்லிங்ஸ் நொந்து போயிருக்கிறாருங்க. ஏன்னா அவரை யாருமே செலக்ட் பண்ணலையே. அவரு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இவரை பார்த்து சொல்றாங்களா, யோ நீ ஏன் பேட்ஸ்மேனா இருக்குந்த, பேசாம ஒரு போலரா இருந்துக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்கன்னு ட்வீட் போட்டிருக்காரு.
ஐயோ பாவம் மனுஷன், அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் எப்பா நீ செம வெத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அப்படிங்கிற பேரு ராசி இல்ல அப்படின்னு பிரீத்தி சிந்தா நினைச்சாங்களா என்னன்னு தெரியல, இந்த பேரை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்ட்டு இங்க இருக்கிற தூக்கி அங்க போட்டாங்க, அங்க இருக்கிற தூக்கி இங்க போட்டாங்க, பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. நடுவில் இந்த லெவன் ஒண்ணு இருக்குமே, இது என்ன பண்றது, இந்த 11 பேரும் செம வெத்து அப்படின்ட்டு அந்த லெவனையும் தூக்கிட்டாங்க போடுறதுங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு அந்த பேர் இருக்குது. ஆனா என்னப்பா அது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு நம்ம சிஎஸ்கே அவங்கள செம்மையா கலாய்ச்சி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன தர கலாய்க்கிறாங்க, எப்பா பேரை மாத்தினா போதாதுப்பா, நல்லா விளாடணும்பா ஐபிஎல் வின் பண்றதுக்கு அப்படின்னு செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப். சாரி சாரி சாரி, பஞ்சாப் கிங்ஸ். சமகத்து சமகத்து சம ட்விஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பத்தி நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.